Hello viewers, welcome to Beauty Cooking channel. இன்னைக்கு நம்ம பாதாம் குல்ஃபி எப்படி பண்றதுங்கறத பார்க்கறோம். ரொம்ப சில்லுனான சம்மருக்கு ஏத்த நம்ம ஒரு ரெசிபி இப்ப பார்க்க போறோம். வீட்ல இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம இத சிம்பிளா செய்யலாம். இதுக்கு நம்ம first 200 ml full cream milk நம்ம எடுத்துக்கலாம். சோ இது ஆல்ரெடி நான் காய்ச்சி ஆற வச்சிருக்கேன். இப்போ 200 ml milk add பண்ணிட்டோம். இது கூட 2.5 tablespoon sugar add பண்ணிக்கிறோம். நம்ம இதல sugar கம்மியா add பண்றோம் because நம்ம condensed milk-உம் சேர்த்துக்க போறோம். சோ அதுலயும் sweet-ஆ இருக்கும். அதனால ஒரு 2.5 tablespoon sugar மட்டும் add பண்ணிக்கிறோம். Next ஒரு 4 மணி நேரம் பாதாம் பிசினை நான் ஊற வச்சிருக்கேன். சோ அதையே நம்ம ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு டெக்ஸ்டர் குல்ஃபில கொடுக்கும் நம்ம சாப்பிடும்போது. சோ நம்ம இதையே வேணும்னா எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நெக்ஸ்ட் நம்ம சப்ஜா விதைன்னு சொல்றோம் இல்லையா, அதையும் நான் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். அது ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாம் மார்க்கெட் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் நமக்கு கிடைக்கும். சப்ஜா விதை இல்லட்டி துளசி சீடுன்னு சொன்னாலே இந்த சீடு நமக்கு கிடைக்கும். இது கூட ஒரு 2 drops vanilla essence ஆட் பண்ணிக்கிறோம். கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. Next இதில் 3 drops பாதாம் essence add பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு நல்ல mix கொடுங்க. இது கூட 1/4 கப் நம்ம கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். வீட்லயே எப்படி கண்டென்ஸ் மில்க் ரெசிபி செய்யறதுங்கற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பாருங்க. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலி இது கூட பாதாமும் முந்திரியும் சிறு சிறுசா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம குல்ஃபி மோல்ட்ல போட்டு 6 to 8 hours ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கலாம். சூப்பரான சில்லுன்னு பாதாம் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குல்ஃபி மோல்டை கொஞ்சம் தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக ரொம்ப ஸ்லோவாக இதையே ரிமூவ் பண்ணுங்க. ரொம்ப க்ரீமியான பாதாம் குல்ஃபி ரெடி. ரொம்ப டிஃப்ரெண்டான பாதாம் குல்ஃபியை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதில் பாதாம் பிசின் அண்ட் பேசில் சீட்ஸ் எல்லாம் போட்டதுனால நம்மளுக்கு ஒரு நைஸ் டெக்ஸ்சர் தரும் சாப்பிடும்போது. ரொம்ப ஈஸியான பாதாம் குல்ஃபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதையே உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் ஆட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.